நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். சிம்மாசன ரகசியம் பண்பு இரண்டு, பேச்சில் கவனமாக இருப்பது. வால்டர் ஐசக்சன் அமெரிக்காவின் பிரபல தூதராக இருந்த கிசிஞ்சரை பற்றி ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றார். வின்ஸ்டன் லார்ட் என்கிற அதிகாரி கிசிஞ்சருக்கு அனுப்புவதற்காக நாள் கணக்கில் ஒரு அறிக்கையை தயாரித்தார். ஆனால் அதை அனுப்பிய உடனே, இதுதான் உங்களால் செய்ய முடிந்த சிறந்த வரைவா என்று கேள்வி கேட்டு கிசிஞ்சரிடம் திரும்பி வந்தது. லார்ட் வாக்கியங்களை செதுக்கி மீள சமர்ப்பித்தார். அதே கேள்வியோடு திரும்பவும் வந்தது. இம்முறை நிறைய நேரத்தை எடுத்துக்கொண்டு திருத்தவே முடியாத அளவுக்கு செம்மைப்படுத்தி அனுப்பினார். அப்போதும் அதே கேள்வி. கோபப்பட்ட லார்ட், இதற்கு மேல் என்னால் செம்மையாக எழுத முடியாது என்று பதில் எழுதி அனுப்பினார். கிசிஞ்சர், நல்லது, இனிமேல் நான் இதை வாசிக்க தொடங்கலாம் என்று கூறினார். அரைகுறையாக எழுதுகையில் தேவையில்லாத எக்கச்சக்கமான சொற்கள் நம் அறிக்கையில் வந்து விழுகின்றன. அதை மீண்டும் வாசிக்கும் போதோ கேட்கும் போதோ அவற்றில் எவை தக்கையானவை என்பது நமக்கு புரிகிறது. வளவளவென்று பேசுகிறவர்கள் ஒருபோதும் தலைவராக முடியாது. பேச்சின் ஒவ்வொரு சொல்லிலும் பொருள் இருக்க வேண்டும். சில நேரங்களில் எதிரிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதும் நண்பர்களுக்கு தெளிவை ஏற்படுத்துவதும் நல்ல தலைமையின் அடையாளங்கள். ஒரு நிறுவன தலைவரிடமும் அவருடைய சொற்கள் ரகசியத்தை பற்றி கேட்டார்கள். அவர், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதுதான் என்றார். எப்படி காப்பாற்றுகிறீர்கள் என்று கேட்டார்கள். வாக்கே கொடுக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். தலைவர்கள் வாக்குறுதி அளித்தால் அவற்றை செயல்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே உத்தரவாதம் அளிப்பதற்கு முன்னால் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்றால்தான் சொல்ல வேண்டும். டோட்டோசான் சன்னலில் ஒரு சிறுமி என்கிற நூலில் வளர்ப்பு மிருகங்களை கூட பிஸ்கட் தருவது போல நடித்து ஏமாற்றக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நமது நம்பகத்தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். அதிகம் பேசுகிற போது நாம் புத்திசாலிகள் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்படுகிறது. எத்தனை செய்திகள் நமக்கு தெரிகின்றன என்று காட்ட ஆசைப்படுகிறோம். ஆனால் அது நம் அறியாமையை வெளிப்படுத்தி விடுகிறது. செயலில் உறுதியாக இருக்கிற தலைவர்கள் செய்து முடிக்கக்கூடியவற்றை கூட பார்க்கலாம் என்று சொல்வதுதான் சரி என்று நினைப்பார்கள். பரிசீலித்து பார்க்கக்கூடியதை கூட முடியாது என்றுதான் சொல்வார்கள். அவர்கள் வெற்று நம்பிக்கைகள் அதிக நாள்கள் தாக்கு பிடிக்காது என்று அறிவார்கள். குறைவாக சொல்லி நிறைவாக செய்வது சிறந்த தலைமையின் சீரிய பண்பு. குறைவாக பேசுகிறவர்கள் அதிகம் கவனிக்கப்படுகிறார்கள். கூட்டம் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்பதற்காக காத்திருக்கிறது. அவர்கள் பேசும்போது எல்லோரும் ஆர்வத்தோடு கவனிக்கிறார்கள். எப்போதும் பேசுகிறவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். பெரியார் பணத்தில் மட்டுமல்ல, சொற்களிலும் சிக்கனமானவர். ஒருமுறை அவர் கைகளில் அணிந்திருந்த பச்சைக்கல் மோதிரத்தை பற்றி ஒருவர் கேட்டார். அதற்கு பெரியார், ஒரு ஆள் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்ததால் அவர் சொத்துக்கள் எல்லாம் ஏலத்திற்கு வந்தன. அதில் இந்த மோதிரமும் இருந்தது. என்னதான் ஆகிறது என்று வாங்கி போட்டேன். அதற்கு பிறகு பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டுகிறது என்று குறிப்பிட்டாராம். எவ்வளவு எளிதாக மூட நம்பிக்கையை அவர் தகர்த்திருக்கிறார். எழுத்தில் இன்னும் கவனமாக இருப்பது அவசியம். ஆவணப்படுவதாலும், வரலாற்று ஏடுகளில் பதியக்கூடிய வாய்ப்பு இருப்பதாலும், நேரில் தெளிவு பெற முடியாததாலும் எழுத்தை எச்சரிக்கையுடன் ஆளுவது அவசியம். திருக்குறளை இன்னும் போற்றுவதற்கு அதன் சொற் சுருக்கமும் ஒரு காரணம். உலக பேருரைகள் வரிசையில் ஆபிரகாம் லிங்கனின் கெட்டிஸ்பர்க் பேச்சும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த பேச்சை லிங்கன் ஆற்றும் போது புகைப்படம் எடுப்பவர் தோதாக கருவியை வைத்து முடிப்பதற்குள் லிங்கன் பேச்சை முடித்துக் கொண்டு விட்டார் என்று குறிப்பிடுவார்கள். அவ்வளவு சுருக்கமாக இருந்தது அந்த பேச்சு. மொத்தமே 3 பத்திகள் தான். மிக சாதாரண சூழலில் இருந்து அமெரிக்க அதிபரானவர் லிங்கன். அவருடைய பின்னணியே பலருக்கு வெறுப்பை தந்தது. அவர் அடிமை முறையை ஒழிக்கப் போகிறார் என்பது தெரிந்ததும் ஆதிக்க சக்திகளுக்கு வெறுப்பு அதிகமானது. அவருடைய 278 சொற்களே நிரம்பிய அந்த உரையை கேட்டதும் சிலர் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் காலம் அதை உலக உரைகளில் ஒப்பற்றதாக தேர்ந்தெடுத்து கொண்டது. அதற்கு காரணம், அதை மிகவும் நேர்த்தியாக அவர் வடிவமைத்திருந்ததுதான். எந்த சூழலிலும் யாரையும் புண்படுத்தாத மாதிரி அதில் சொற்கள் பயன்படுத்தப்பட்டன. அதில் உபயோகப்படுத்தப்பட்ட பதங்களுக்கு பல பக்கங்கள் விளக்கம் கொடுக்கும் அளவிற்கு அது நேர்த்தியாக இருந்தது. அவர் அதை பேசி முடிக்கிற போது கைதட்டல் கூட கிடைக்கவில்லை. அதற்கு முக்கிய காரணம், நீளமான பேச்சையும் அடுக்கு மொழிகளையும் எதிர்பார்த்தவர்கள் அவ்வளவு விரைவில் ஒரு பேச்சு முடியும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. காலமே கௌரவப்படுத்த வல்லது என்பதற்கு அந்த உரை ஒரு மிகப்பெரிய சாட்சி. இந்தியாவில் அரசியல் போக்கையே மாற்றி அமைத்தவர் மகாத்மா காந்தி. அவருடைய கடிதங்களும் சொற்பொழிவுகளும் மிக கூர்மையாக இருக்கும். அவர் ஒருபோதும் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியதே இல்லை. கடுமையான தாக்குதல்களையும் புன்னகையோடு சந்தித்தவர். தலைவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிட்டால் அது திரும்ப செல்ல முடியாத பாதையாகிவிடும் என்பதை அவர் நன்கு அறிவார். சர்ச்சில் அவரை அரை நிர்வாண பக்கிரி என்று அழைத்த போது கூட அதற்கு அவர் எதிர்வினை ஆற்றவே இல்லை. சில நேரங்களில் கண்டனங்களுக்கு நகைச்சுவையே அவருடைய பதிலாக இருக்கும். எதிரிகளோடும் அவர் தொடர்பிலேயே இருந்து வந்தார். ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் புரிந்து கொண்டால் தங்களை திருத்துக் கொள்வார்கள், அப்போது நிலைமை சுமூகமாகும் என்பதை அவருக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. முகமது அலி ஜின்னாவுடன் உறவை முறிக்கும் நிகழ்வுகள் ஏற்பட்ட போதும் காந்தியடிகள் மனக்கசப்பை வெளிக்காட்டாமல்
நட்புடனேயே நடந்து கொண்டார். எல்லோரையும் சமரசத்தில் வைத்திருப்பது அவருடைய கோட்பாடு. எந்த சூழலிலும் அவசரப்பட்டு ஒரு கருத்தை தெரிவித்துவிட்டு வெளிப்படுத்திய சொற்களை விழுங்க முடியாமல் தவிப்பது நல்ல தலைவருக்கு அழகில்லை என்பதை அவர் நன்கு அறிவார். நீண்ட சொற்பொழிவுகளும் வலுவான வாதங்களும் அவசியமில்லை என்று சொல்ல முடியாது. ஒருவரை தலைவராக அடையாளப்படுத்தும் வரை அவை தேவைப்படுகின்றன. தொடக்கத்தில் கவனிக்கப்படுகிறவராக தன்னை உருவாக்கிக் கொள்வதற்கும் பல இடங்களில் பேசுவதும் பரப்புரை செய்வதும் கருத்துக்களை முன்வைப்பதும் மக்கள் சக்தியை திரட்டுவதற்கு அவை அவசியமாகின்றன. அந்த பணியைத்தான் அறிஞர் அண்ணா, பொது உடைமையாளர் ஜீவா போன்றவர்கள் செய்தார்கள். காமராஜரே கூட ஜெயகாந்தன், கண்ணதாசன் போன்ற ஆற்றல் மிகுந்த பேச்சாளர்களை பயன்படுத்தி கொண்டார். பெரியார் பேசுகிற மேடையிலேயே அவருக்கு எதிர்குரல் கொடுக்கின்ற சொல் வன்மை ஜெயகாந்தனுக்கு இருந்தது. அதை அனுமதிக்கிற பெருந்தன்மை பெரியாருக்கு இருந்தது. பேச்சு நீளமாக இருப்பது தவறானதல்ல, ஆனால் விஷயமில்லாமல் நீளமாக இருப்பதுதான் ஆபத்தானது. அதை இன்று பலர் செய்து வருகிறார்கள். இன்னும் சிலரோ ஒரே பேச்சை எல்லா இடங்களிலும் பேசி வருகிறார்கள். அதில் தங்களை பற்றிய சுய பிரதாபமே நிறைந்திருக்கிறது. சாதாரண உரையாடலிலும் சிலர் தங்களை நம்மை பேசிவிடாமல் பேசிவிட்டு நீங்கள் இவ்வளவு நேரம் என்னுடன் பேசியதற்கு மகிழ்ச்சி என்று சொல்லி தொலைபேசியை வைப்பார்கள். பேச்சு சுருக்கமாகவும் நீளமாகவும் சூழலை பொறுத்து அமையலாம். ஆனால் அதில் உச்சரிக்கப்படுகின்ற சொற்கள் கவனமாக கையாளப்பட வேண்டியவை. சில நேரங்களில் பேசாமல் இருப்பதும் மௌனமாக இருப்பதும் ஒரு சிரிப்பை மட்டும் அமைதியாக உதிர்த்துவிட்டு செல்வதும் சொற்பொழிவின் ஒரு பங்கு என்பதை தலைமை பண்பு உள்ளவர்கள் தெரிந்து கொள்வார்கள். நாடறிந்த தலைவராகும் வரை பரவலான பேச்சும் அதற்கு பிறகு ஆற்றுகிற உரைகளில் ஒருவித எச்சரிக்கையும் தேவைப்படுகிறது. கழகக்காரர்களாக இருக்கிற போது நிகழ்த்துகிற உரையை காரியமாற்றும் போது நிகழ்த்த முடியாது. இடத்தை அடைந்த பிறகு வரைபடம் தேவையில்லை என்பதைப் போல உணர்ச்சியும் எழுச்சியும் ஆணைகளை பிறப்பிக்க வேண்டிய இடத்தில் அவசியமில்லாமல் போகிறது. அங்கே சொற்கள் குறைவாகவும் செயல்கள் அதிகமாகவும் இருந்தால் மட்டுமே மக்களால் என்றென்றும் போற்றப்படுகிறது. மேலும்